கைஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு புது டைப் ஆஃப் ஒரு என்விரான்மெண்ட்டில் இருந்து நமக்கு ஒரு அப்ரோச் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அதை பற்றி தான் நான் ஷேர் பண்ணுறது தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு கால் பண்ணி பேசிகிட்ருக்கேன். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டீம் வந்து எஸ்ஆர்எம் அப்புறமேட்டு சத்யபாமா பனிமலர் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய காலேஜஸ் அப்புறமேட்டு கொஞ்சம் சில ஸ்கூல்ஸ் முதற்கொண்டு நான் சொல்கிறேன், அந்த மாதிரி இடத்துல ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்காக இந்த மாதிரி ஐடி கோர்சஸை பற்றி எங்களுக்கு ஒரு என்குயரிக்காக வந்துருந்துச்சுன்ட்டு நாங்கள் அந்த மேனேஜ்மெண்ட்டை போய் நாங்கள் மீட் பண்ணோம். அந்த மேனேஜ்மெண்ட்டை மீட் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு இன்புட் கொடுத்தாங்க, அந்த இன்புட்டை பற்றி ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. இது வந்து எவ்வளோ பேருக்கு இது தெரியும் அப்படின்றது எனக்கு தெரியல, பட் இது டெஃபினட்டாக சொல்கிறேன், நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாகவே அமையுன்றது எனக்கு டவுட்டு கிடையாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி ப்ளஸ் ஸ்பெசிஃபிக் இவங்க தான் சொல்ல முடியாது, ஒரு கொஞ்சம் பெரிய காலேஜஸை கேட்கும் போது அவங்க எங்களுக்கு கொடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, அவங்க டெடிக்கேட்டடாக ஒரு பிளேஸ்மெண்ட் செல் டீம் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. சில காலேஜஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது உங்களுக்கு ஜாப் 100% நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாங்கி கொடுத்துட்றோம். நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்என்டி டெக் மஹேந்திரா அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸோட கான்டாக்ட்ஸ் இருக்கிறதுனால அங்கே ஒரு ஹையரிங் நடக்கும்போது அவங்களே நம்ம காலேஜஸ்க்கு வந்து ஹையரிங் பண்ணுறாங்க அப்படின்ற இன்புட் நமக்கு கொடுத்தாங்க. இப்போ எதுக்காக இந்த வீடியோ இதில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, அந்த ஹையரிங் கேம்பஸ் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு என்ன ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுதுன்னா, ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 200-300 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களாம். அந்த ஒரு கம்பெனியில் ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்னா பார்ட்டிசிபெண்ட் மட்டுமே நியர்லி 300 அப்ராக்சிமேட் ஃபிகர் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா. அவுட் ஆஃப் 300 ஷார்ட்லிஸ்ட் ஆகி ஆன்போர்ட் ஆகிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா 30-40, இல்லட்டினா கொஞ்சம் சில இடத்துல 50-60 அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 50% கூட ரீச் ஆகலை. அப்போ 30-40% வரைக்கும் தான் ஒரு செலெக்ஷனே நடக்குது. அப்போ அவங்க மட்டும் எப்படி செலக்ட் ஆகுறாங்கன்ற லிஸ்ட் எடுத்து நாங்கள் பார்க்கும்போது அந்த 300 பார்ட்டிசிபெண்ட்டுக்கும் பேசிக்காக அவங்களால எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி ஒரு ஸ்கோர் வச்சுருக்காங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக அதை எப்படி ப்ரெசன்ட் பண்ணணும், என்விரான்மெண்டலில் எப்படி கேட்பாங்க, என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் அப்படின்றது அவங்களால ப்ராப்பராக சொல்ல முடியல. ஸோ இந்த எஸ்ஆர்எம் ப்ளஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய காலேஜஸ் எங்களை அப்ரோச் பண்ணாங்க அப்படின்றத நம்ம சொன்னோம் இல்லையா, அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, கரண்ட்டாக ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் ஐடியில் ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஷனல்ஸ் நீங்களே வந்து ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குது, என்ன மாதிரிலாம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்விரான்மெண்ட்டில் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஒர்க் ஷாப் இல்லை அப்படின்னா ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுங்க. ஒருவேளை ஸ்கில் செட் லேக் ஆகுது அப்படின்னா மார்க்கெட்டில் எக்ஸ்பெக்டேஷன் சில ரோலுக்கு தான் பேக் டு பேக் கேம்பஸ் இன்டர்வியூவில் நடக்கும். அப்போ அந்த ரோலில் என்ன மாதிரி ஸ்கில் செட் இருக்கோ அந்த ஸ்கில் செட்டை நீங்கள் எங்கள் கேண்டிடேட்காக ப்ரொவைட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் உங்களுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு என்ன வேணுமோ அதை பேஸ் பண்ணி ப்ராக்டிக்கலாக சில கான்செப்ட்ஸு இப்போ ரீசெண்டாக இனிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஒரே ஒரு காலேஜ், நான் நேம் சொல்லக்கூடாது, பட் அந்த ஒரு காலேஜில் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அங்கே நாங்கள் பிளேஸ்மெண்ட் அதாவது ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஒரு 30-40 ஸ்டூடெண்ட்ஸாக பிளேஸ் ஆகுறாங்க 300-400 பேர் அட்டன் பண்ணும்போது. ஆனால் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் த பிளேஸ்மெண்ட் ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. புரியுதா, கம்பெனிஸில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது நல்லா 5-6 lakhs, 7 lakhs வரைக்கும் நிறைய கம்பெனிஸில் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, தே ஆர் லேகிங் இன் எக்ஸ்பிளைனிங் அபவுட் த ரியல் டைம் சினாரியோ. இந்த ரியல் டைம் சினாரியோ பற்றி ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்னால முடியல. ஸோ நான் மறுபடியும் மீன் பண்ணுறது என்னென்னா, நிறைய பேர் இப்போ ஒரு டேட்டா அனலிஸ்ட் கோர்ஸ்னு எடுத்துக்கோங்களேன், டேட்டா அனலிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு என்விரான்மெண்ட் அதாவது பேங்கிங்கோ இன்சூரன்ஸோ அந்த கம்பெனியில் டேட்டா செட் அப்படின்ட்டு டேட்டா பேஸில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. டேட்டான்றது என்ன, ஃபைல்ஸ், அதாவது இப்போ உங்கள் ஒரு கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா அதுவும் டேட்டா. நீங்கள் ஒரு ட்ரான்சாக்ஷன் அனுப்புகிறீங்கன்னா அதுவும் ஒரு டேட்டா. ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான டேட்டாஸ் இருக்குது. இப்போ நம்ம வீட்லேயே வந்து ஃபைல்ஸு நோட்டாக இருக்குது அப்படின்னா நோட் இன்க்ரீஸாக அதிகமாக இருக்கும், எந்த நோட்டு எங்கே இருக்குன்னே நமக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதுக்கு ப்ராப்பராக டேட்டா செட்டை வச்சு
மெயின்டைன் பண்ணி தே வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஓகே என்ன கான்செப்ட் இது கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு செக்ரிகேட் பண்ணும்போது மறுபடியும் அதை பற்றி நம்ம எடுத்து அந்த டேட்டா அனலைசிஸ் பண்ணுறதுக்கோ எடுத்து காமிக்கிறதுக்கோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன மாதிரி ஸ்கில் செட் வேணும்னா எக்ஸிஸ்டிங்காக என்ன டேட்டா இருக்குன்ட்டு டேட்டா பேஸை பார்க்கறதுக்கு எஸ்கியூஎல் அப்படின்னு ஒரு ஸ்கில் செட் தேவை. அதுக்கப்புறம் அந்த டேட்டா செட்டில் எடுத்துகிட்டு எக்ஸலில் வந்து கம்பேர்லாம் பண்ணணும். பண்ணிவிட்டு பிஸ்னஸ் அதாவது மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த டேட்டாங்க இவ்வளோ இம்பேக்ட் ஆகிருக்கு இவ்வளோ சேஞ்சஸ் இருக்குதுன்னு காமிக்கிறதுக்கு பவர் பிஐ அப்படின்ற டூல் மூலிமா தே நீட் டு டிஸ்பிளே ஓகே திஸ் இஸ் த ப்ராசஸ் வாட் வி ஆர் கரண்ட்லி ஃபாலோவிங் அந்த மாதிரி போகும். இப்போ என்ன ப்ராப்ளம்னா நிறைய இன்ஸ்டியூட் பண்ணுற பெரிய தப்பு எஸ்கியூஎல் சொல்லிக் கொடுக்குறோம் பவர் பிஐ சொல்லிக் கொடுக்குறோம் டேப்ளூ பைத்தான் ஆர் நாங்கள் சொல்லிக் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு டேட்டா பேஸை வச்சே கம்பேர் பண்ணி கைட் பண்ணுங்க தவிர்த்து ப்ராக்டிக்கலாக எப்படி ஒரு ரெக்யூர்மெண்ட் க்ரியேட் ஆகுது அது வந்ததுக்கப்புறம் பேசிக் லெவல் ஆஃப் அனலிசிஸ் எப்படி இருக்கும் மார்க்கெட் டிமாண்ட் பண்ணுறது என்ன அதை ப்ராக்டிக்கலாக சொல்ல தெரியாமல் போகுது. நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு ஐடி என்விரான்மெண்ட்டுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குமோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை பேஸ் பண்ணி நாங்கள் ட்ரைனிங்கும் கொடுத்துட்டு உங்களுக்கு இதுக்கு ரிலவெண்ட்டாக ஜாபும் டைரெக்டாக கம்பெனியில் பேசி புஷ் பண்ணுவோம். மற்ற இடத்துல அட்டன் பண்ணுறதுக்கும் நம்ம இடத்துல அட்டன் பண்ணுறதுக்கும் ஆல்மோஸ்ட் 95% பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். எப்படி அப்படின்னா குவாலிட்டி ஆஃப் த ட்ரைனிங்கை விட ப்ராக்டிக்கல் நாலேஜும் அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறோம். மக்கள் எல்லாம் லேர்ன் பண்ண ரெடியாக இருக்கீங்க ஆனால் எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னா நிறைய பேர் கிடைக்க மாட்டேங்குச்சு. ஒரு இன்ஸ்டியூட் நான் நேம் சொல்லக்கூடாது 13-15 பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க. அவங்க இதிலேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு கால் பண்ணாங்க சார் இந்த மாதிரி இந்த இன்ஸ்டியூட்லேருந்து நான் படித்தேன் எனக்கு ஜாப் வாங்கி தரேன்னாங்க எனக்கு வாங்கியே தரல. இன்ஸ்டியூட் வாங்கி தர மாட்டாங்க நீங்கள் அட்டன் பண்ணிங்களான்னா நான் அட்டன் பண்ணாலும் செலக்ட் ஆகலை. அப்போ ப்ராப்ளம் எங்கே லேக் இன் ப்ரொவைடிங் த ரியல் டைம் ட்ரைனிங் மார்க்கெட் டிமாண்ட் பண்ணுறத உங்களால் சொல்ல முடியல பேச முடியலன்றது தான் கான்செப்ட். அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஒரு ரியல் டைம் பேஸ் பண்ணி ப்ராக்டிக்கலாக அதை நீங்கள் புரிஞ்சு என்விரான்மெண்ட்டில் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணீங்க அப்படின்னா ஜாப் 100% கேரண்டி. நீங்கள் ஐடியில் என்டர் ஆகணும் ப்ராக்டிக்கலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களை மாதிரி ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் ஆல்மோஸ்ட் 10+ இயர்ஸாக ஐடி இண்டஸ்ட்ரியிலே ஒர்க் பண்ணி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன்லாம் ஹேண்டில் பண்ணவங்க அவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது தான் கிளியர் கான்செப்ட் உங்களுக்கு புரியும். ஓகே ஸோ நீங்கள் ஐடியில் என்டர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம டீம் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக ப்ராமிஸை சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப ரியல் டைம் ட்ரைனிங் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறோம். இது ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தயவுசெய்து இதை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் வாங்குகிற சேலரி பத்தலை நான் கரண்ட்டாக இருக்கிற என்விரான்மெண்ட்டில் நல்ல ஹைக் கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க ஏன் ஹைக் கொடுக்க மாட்டேங்கன்னா உங்கள் ஸ்கில் செட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களை மாதிரி 100 பேர் எடுக்க முடியும் உங்களால். அப்போ அந்த ஸ்கில் செட் மார்க்கெட்டில் வேல்யூ கம்மி. நீங்கள் மற்றவங்களோட ஒரு அடிஷ்னலாக ஒரு ஸ்கில் செட்டு அனாலிசிஸ் நீங்கள் அப்ரோச்சஸ் ஃபாலோ பண்ணணும். ஒரு ஏஐ பண்ண முடியாததை நீங்கள் பண்ணணும். அதுதான் ப்ராப்பரான ட்ரைனிங். அது எப்படி அப்படின்றது தான் நாங்கள் ட்ரைனிங்கும் கொடுத்துட்டு ஜாபுக்கான சப்போர்ட்டும் பண்ணி கொடுக்குறோம். மறக்காமல் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஐடியில் 100% ஜாப் ஃபார் ஷுர் நோ வரிஸ் அட் ஆல். தேங்க்யூ ஸோ மச் கைஸ் சக்ஸஸ்ஃபுல்.